ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நான் வந்து அச்சு பலாரம் தான் செய்ய போகிறேன். இந்த அச்சு பலாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட ஊரில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கல்யாண விடண்டா, சாமத்திய விடன்னு சொன்னால், கிறிஸ்மஸ் நியூயர்ண்டா கண்டிப்பாக இந்த அச்சு பலாரம் இருக்குது. அதுதான் நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த டேஸ்டான பலாரம் நாங்கள் செஞ்சு ஒரு நாங்கள் பக்கெட்டில் போட்டு வச்சு சொன்னால் கெட்டு போகாது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. நாங்கள் வச்சு வச்சு சாப்பிடலாம். அது எப்படி செய்யறேன்னு, அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அவிச்சமாக 2 சுண்டு சேர்க்குறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளாவை நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை தான் அவிச்சமானு சொல்லுவோம். அதில் 2 சுண்டு வறுத்த அரிசிமா 1 சுண்டு எடுத்துருக்கிறேன். இதோட வறுத்த உளுத்தம்மா உளுந்துமா 1/2 சுண்டு எடுத்துருக்கிறேன். இனி இதோட நான் உப்பு சேர்க்குறேன், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இனி எள் எடுத்துருக்கிறேன், நான் வெள்ளை எள் தான் எடுத்துருக்கிறேன். 1 கைப்பிடி அளவு வெள்ளை எள் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் முறுக்க நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்தாச்சு. இனி நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன், கொதிச்சு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி. அதை விட்டு நாங்கள் ஒரு இடியப்ப மாப்பதத்துக்கு குழச்செடுக்க போகிறேன். நான் இந்த தண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா பொங்க பொங்க கொதிச்சோன்னா நிப்பாட்டி 1 நிமிஷம் விடணும். அந்த 1 நிமிஷம் விட்டால் போதும். அதுக்கு பிறகு நான் இப்படி குழச்செடுக்கிறேன். நாங்கள் இடியப்பமாக குழைப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைக்கலாம். சில பேர் இதுக்கு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட விட்டு குழைப்பினோம். நீங்கள் அப்படி கூட குழைக்கலாம். நான் அதை இன்னொரு வீடியோவில் போடுவேன். நான் இது தண்ணி விட்டு இந்த மாதிரி குழைச்செடுத்துட்டேன்னு பாருங்கள். இந்த இடியப்பமா பதத்துக்கு இந்த மாதிரி குழைச்செடுத்துட்டேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த உரலில் தான் நான் புளிஞ்செடுக்க போகிறேன். இப்போது எங்களுக்கு விரும்பின அச்சு நாங்கள் போடலாம். நான் இப்போ இந்த அச்சு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எங்களுக்கு தேவையான அளவு மாவெடுத்து நான் இந்த உரலில் வச்சுட்டு இந்த மாதிரி பூட்டி விடுறேன். மர உரலில் கூட இருக்குது, இடியப்பு உரல் மாதிரி கூட இருக்குது, நாங்கள் பலார உரல். நான் இது தான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டேன் நான். எங்களுக்கு தேவையான வேண்டிய டிசைனுக்கு நாங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு அச்சுகளை போட்டு வேண்டிய மாதிரி எடுக்கலாம். நான் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டு இனி நான் இதை வெட்டி எடுக்க போகிறேன். இன்னொரு சில்லை வச்சு இந்த மாதிரி வெட்டி வெட்டி எடுக்க போகிறேன். நாங்கள் சின்ன வயசில் இந்த பலாரங்கள் இதுதான் எங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ்ன்றே சொல்லலாம். இப்போத்தைய பிள்ளைகளுக்கு சிப்ஸ் அது இதுன்ட்டு எவ்வளோ நிறைய சாப்பாட்டு ஐட்டங்கள் வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு கொண்டாட்டம்னு சொன்னால் இதுகள்லாம் எங்களுக்கு இருக்கும். கொண்டாட்டங்கள் முடிஞ்சால் கூட வச்சு வச்சு சாப்பிட்ற பலாரம்னு சொன்னால் இந்த பலாரம் தான். கண்டிப்பாக இந்த பலாரத்தை யாருமே 19 கிட்ஸ் முக்கியமாக மறந்தே இருக்க மாட்டீங்க. இனி இன்னொரு அச்சு ஸ்டார் அச்சு போடுறேன்னு பாருங்கள். ஸ்டார் அச்சை போட்டுட்டு நான் இன்னும் ஒரு மாவை வச்சுட்டு மறுபடியும் புளிஞ்செடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இப்படி வரும். இதை நாங்கள் தனித்தனி துண்டாக கூட இப்படி ஒன்று கூட வெட்டி கூட எடுக்கலாம். ஆனால் நாங்கள் சின்னல சாப்பிட்ட டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் தான் நான் இப்போ செய்ய போகிறேன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னு சொன்னால் கல்யாண வீடுகள் கொண்டாட்டங்களில் மெயினாக இருக்கும் இந்த பலாரங்கள். இந்த மாதிரி இப்படி எடுக்க போகிறேன். இப்படி எடுத்துட்டு வெட்டி விடுவோம். வெட்டிட்டு மறுபடியும் அதே மாதிரி நாங்கள் ஜாயிண்டாக கூட செய்யலாம், 2 சேர்த்து. சின்னனில் பார்த்திங்கன்னு சொன்னால், எங்கள் அம்மம்மா இந்த பலாரம் செய்யும்போது குழச்சி போட்டு வச்சா நாங்கள் இப்படி செஞ்சு செஞ்சு கொடுக்குறது, அவங்க பொறிச்சு பொறிச்சு எடுப்பா அம்மம்மா. எனக்கு அது இப்போவும் ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டிய டிசைன்களில் நாங்கள் வெட்டி எடுக்கலாம். இப்படி வெட்டிட்டு இது ரெண்டையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கி கூட நாங்கள் இப்படி எடுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் மறக்க முடியாதுன்னு சொன்னால், நாங்கள் சின்னல்ல இது நிறைய இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் வெட்டி நிறைய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம். இந்த மாதிரி இப்படி நாங்கள் வெட்டி வெட்டி எடுப்போம். அதை எங்களோட அம்மம்மா சின்ன வயசில் பொறிச்செடுப்பா. இப்போ நானே வெட்டி நானே பொறிச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இப்படி எங்களுக்கு வேண்டிய டிசைன்களை நாங்கள் எடுக்கலாம். இப்படி கூட நாங்கள் வெட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொண்டா இப்படி கூட எடுக்கலாம். சாப்பிட நல்லா ஈஸியாக இருக்கும். இதுக்கு உரைப்பு தூள் போட்டு உப்பு போட்டும் இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி உரைப்பாகவும் சாப்பிடலாம். சீனி பானி காய்ச்சி கூட நீங்கள் சாப்பிடலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ பாருங்கள், எல்லாம் நான் கணக்காக வெட்டி எடுத்துட்டேன். நான் நீ போட தான் வெட்டி எடுக்க போகிறேன் வீதத்தை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக கொதிச்சுட்டு இனி நாங்கள் பொறிச்செடுப்போம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொதிச்சோன்னே பாருங்கள், பொறிஞ்சு டக்குனு மேலே வரும். இந்த மாதிரி உடனே நான் கரண்டி வைக்கல, வச்சா உடைய பார்க்கும். ஒரு கொஞ்சம் நேரம் நல்ல வடிவாக பொறிச்சு வந்தோடனே நான் இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கலகலன்னு சத்தம் கட்டிச்சுது, நல்ல வடிவாக பொறிஞ்சு வந்துட்டுது. அந்த கொதியெல்லாம் அடங்கினோடனே பொறிஞ்சிட்டோன்னு அர்த்தம். இனி நாங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து எடுப்போம். இனி மீதம் இருக்கிறதையும் நான் இந்த மாதிரி பொறிச்செடுக்க போகிறேன். எல்லாத்தையும் பொறிச்செடுத்துட்டு நான் அதுக்கு பிறகுதான் பானி காய்ச்சி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் ஆற வைக்கணும். பொறிச்சிட்டு உடனே பானி ஊற்றலைன்னா கொஞ்சம் ஆற வச்சு தான் நான் பானி காய்ச்சி ஊற்ற போகிறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக பொறிஞ்சு வருதுன்னு சொல்லி
இதுவும் பொரிஞ்சிட்டு இனி நான் எடுக்க போகிறேன். நல்லொரு சுவையாக இருக்குது. இப்போ பாருங்கள், பலாரமெல்லாம் நான் பொறிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இனி நான் பானியை காய்ச்ச போகிறேன். பாருங்கள், நல்ல வடிவாக இந்த மாதிரி உடப்படுற மாதிரி இருக்குது. பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லொரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் நான் பானி காய்ச்சறதுக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்தோன்னே அந்த டம்ளராலையும் ஒரு சுண்டு சீனி சேர்க்குறேன். நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன், நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கல. நான் ப்ரௌன் சுகர் சேர்த்ததால் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பானி இப்படி கருப்பு கலராக தான் எனக்கு வந்துச்சுது. நீங்கள் இதுவே ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த பானி காய்ச்சும் போது வெள்ளையாக வரும். அதுவும் கூட விருப்பம். இப்போ பாருங்கள், நல்ல வடிவாக இந்த பானி நல்லா காய்ச்சிப்பட்டு வருகுது. இப்போ பாருங்கள், எங்களோட சீனி பானி ரெடி ஆகுது. யார் யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த பலாரம் சாப்பிட்ருக்கீங்க மறக்காமல் எனக்கு கொமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல வடிவாக காய்ச்சிப்பட்டு இந்த கம்பி பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள் பானி. இனி நான் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். நிப்பாட்டிட்டு இப்போ இந்த பலாரம் இருக்குதானே, இந்த பலாரத்தில் இப்படி நாங்கள் ஊற்றிட்டு இப்படி குலுக்கி விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ஒரேடியாக ஊற்றினா ஒரு பக்கத்துலேயே போய் அடைஞ்சு நின்றும் சீனி பானி. அதால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இந்த மாதிரி நான் எல்லா பக்கமும் குலுக்கி எடுக்க போகிறேன். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்தபடியாக பாருங்கள், அந்த சீனி பானி கருப்பு கலராக இருக்குது. இதே நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த காஞ்சி ஒன்று பானி காஞ்சிப்பட்டு வர காஞ்சி வரையக்குள்ள நல்ல வெள்ளை கலராக இருக்கும். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்ததால் கரப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சூப்பரான எங்களோட பலாரம் ரெடி ஆகிட்டு, அச்சு முறுக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ சுட சுட நாங்கள் சாப்பிட்டா இதாக இருக்குது. நல்லா ஆற வச்சு தான் சாப்பிடணும். பாருங்கள், இந்த பலாரமெல்லாம் இந்த மாதிரி நல்லா உடப்படுது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நாங்கள் வச்சு வச்சு கூட சாப்பிடுது தம்பி, சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த பலகாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் மறக்கவே முடியாது. இப்போ இவ்வளோ சிப்ஸுகள் வந்தாலும் இந்த பலகாரத்தை மறக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.